ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே வீடியோ பார்க்க போகிறோங்க. அதுக்கு மெயினாக வந்து இன்றைக்கி செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூ வந்து நம்ம ஒரிஜினலாக எடுத்திருக்கோம். செம்பருத்தி பவுடரை விட நம்மளுக்கு வந்து இந்த பூ வந்து சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். கூடவே நம்ம கற்பூரவள்ளியில் எடுத்திருக்கோம். இது கூடவே நம்ம எப்போதும் நம்ம முடியை கருமையாகவே வச்சுருக்கக்கூடிய கறிவேப்பிலையை வந்து எடுத்திருக்கோம். அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸு பீட்ரூட்டு. எல்லாமே நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக ஹெர்பல் ஹேர்டே ஒன்று வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஹோம்மேடாக இது ரெடி பண்ணி நம்ம போட்டுட்டு வரப்போ மாதத்தில் நீங்கள் ரெண்டு டைம் வந்து போட்டிங்கன்னா போதும், கலர் வந்து நல்ல ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக கருப்பாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர்டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10-15 பூ வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு நம்ம பூவை வந்து பாருங்கள், இந்த காம்பை மட்டும் நம்ம எடுத்துடணும். பூ மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி காம்பு இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு இந்த பூவோட இதழ் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இந்த மாதிரி பிச்சுக்கோங்க எல்லாத்தையும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சைங்கன்னா வந்துடும். அந்த இதை மட்டும் தனியாக எடுத்துருங்க. பத்து பூ வரைக்கும் நம்ம எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்தாச்சு. பூவை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம பறிச்சிட்டு வந்ததே அலசி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பூவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காம்பு இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, தூர போட்டுடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. அடுத்து நம்ம கற்பூரவள்ளியிலையும் நல்லா அலசிக்கோங்க. ஃபஸ்ட்டு அலசிட்டு இந்த இலையில மட்டும் பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு மிக்சி ஜாரில் நல்லா சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அறப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதுவும் நல்லா ஒரு 10-15 இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க. இது நல்ல முடியை நல்லா சூப்பராக கருப்பாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மழை காலத்து சீசனில் இந்த மாதிரி வந்து நம்ம ஹேர்டே யூஸ் பண்ணுறப்போ தலைவலி சளி பிரச்சனை எதுவுமே வந்து வராது. அதனால தான் மெயினாக வந்து கற்பூரவள்ளி இலையை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஹேர்டே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தலை நீர் கோர்க்கிற பிரச்சனை வராது, அதுக்கப்புறம் தலைவலி பிரச்சனை வராது. அடுத்ததாக கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலோடவே வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கூடவே சேர்த்துக்கலாம். சப்போஸ் வந்து அரைப்படல் அப்படின்னா கொஞ்சம் தட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன மிக்சி ஜாரில் போடுங்க. அப்போ தான் சீக்கிரம் நல்லா இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சி எடுக்கணும். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பு திப்பாக இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி பூவை வந்து அதில் போட்டுக்கோங்க. அதோடய எசன்ஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கணுங்க. கரெக்டாக 1.5 டம்ளர் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்கள் போட்டதே கலர் பாருங்கள் எப்படி மாறுது அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு கருமை நிறமாக ரெட்டாகவும் இல்லாமல் அந்த கலர் பாருங்கள் எப்படி மாறி கொடுக்குது அப்படின்ட்டு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு அரை பீட்ரூட் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம். கண்டிப்பாக துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து அந்த எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் இதை அரைச்சி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி சேர்க்குறப்ப டைரெக்டாக நல்லாவே நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்லா வந்து டிக்கர்ஸ் நான் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பாருங்கள் பொங்கி சூப்பராக பொங்கி வருது. இப்போ ரெண்டும் நல்லா மிக்சட் ஆகிறப்ப நல்ல ஒரு கலர் மெரூன் கலர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ டிக்கர்ஸன் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொங்கி வருது பாருங்கள், ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து பாருங்கள் நல்ல ஒரு
மெரூன் கலரும் தாண்டி நல்ல ஒரு கருப்பு கலர் மாதிரி நல்லா ரெட்டு திக்கு ரெட்டு ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நம்ம 1.5 டம்ளர் தண்ணி வச்சாலும் நம்மளுக்கு 1/4 டம்ளர் தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த டிகேசனோட எசன்ஸ் ஃபுல்லாக திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் சூப்பராக கிடச்சிருக்குன்ட்டு. இந்த மாதிரி டிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் டீ தூள் காப்பி தூள் எதுவுமே தேவை கிடையாது. இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கணும் இந்த டிகேஷன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, கற்பூரவல்லியும் கறிவேப்பிலையும், அதை வந்து அப்படியே கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க. இதை கொஞ்சம் இதில் டிகாசன் இதில் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து இதுலேயே சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த டிகாசனவே கலந்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த இலைகள் எதாவது அரைப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலையில் தேய்க்கிறப்ப ரொம்ப டிஸ்டர்ப்ஸாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சக்கசக்கையாக இருந்துச்சுன்னா வந்துடும். நல்லா அரைச்சாச்சு, இருந்தாலும் வந்து கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க. நல்லா ஒரு ஷாம்பு மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த செம்பருத்தி பூவோட டிகேசன் வந்து. அவ்வளோதாங்க, இது நல்லாவே நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதுவும் எடுத்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஓமவல்லியை கற்பூரவல்லி இலையும் கருவேப்பிலையும் வந்து நல்ல ஒரு டார்க் கருப்பு கொடுக்குங்க நம்மளுக்கு. இப்போது இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம இதில் அடுத்ததாக சேர்த்த போகிறது அவரி இலை பொடிங்க. கண்டிப்பாக இது வந்து அவரி இலை பொடி நீங்கள் சேர்த்ததே தலையில் அப்ளை பண்ணணும். இது வந்து நான் இப்போது ஒரு 3 டீஸ்பூன் முடிக்கு அளவாக நான் எடுத்துக்கிறேன். உங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து அவரி இலை பவுட்ரு வந்து எடுத்துருக்கேன். அவரி இலை பவுட்ரு அப்படிங்கிறது இண்டிகோ பவுட்ரு தான். இந்த டிகாசனை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஆற வச்சு தான் அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து வீடியோவில் அப்படியே உங்களுக்கு வந்து ஆற வைக்காமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக கலக்கக்கூடாது. ஓரளவுக்கு ப்ரஷ்ஷில் நம்ம எடுத்து அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவரியில் வந்து ரொம்ப பேஸ்ட்டு தடிமனாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரையாக காட்டும் முடி. நிறைய ட்ரையாக காட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எலுமிச்சம்பழம் ஒரு அரைப்பழம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து முடி நல்லா ஒரு சாஃப்டாக சூப்பராக சில்கியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் தண்ணியே எந்த தண்ணியும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. இந்த டிகேசன் தவிர நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அரைக்கிறப்ப கூட இந்த டிகேசனை முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு கற்பூரவல்லியை அரைக்கிறதுக்கு கூட நீங்கள் டிகேசனையே ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால முடி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்குங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் மட்டும் காற்றே போகக்கூடாது. காற்று போகாமல் டைட்டாக வச்சு நம்ம மூடி வைக்க போகிறோம். 1 மணி நேரம் மட்டும்தான் மூடி வைக்கணுங்க. ரொம்ப நேரம் இது வெயிட் பண்ணக்கூடாது. இது நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம டிகேசன் இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி தலைக்கு வந்து ஸ்ப்ரேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது தான். பாருங்க, நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கலந்து வச்ச ஹேர் டே இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து என்ன கலரில் கலந்து வச்சோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு. மேலே எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் வந்து அப்படியே வரும் நம்மளுக்கு. இதை ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம இந்த மாதிரி கலந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த அவரியலையோட இது எசன்ஸ் எல்லாமே நல்லாவே கலந்துருது. இதை அப்படியே நம்ம வந்து ப்ரெஷ் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு. இது ப்ரஷ்ஷில் நீங்கள் தொட்டு வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் அவரியலை பொடி கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு தான், நீங்கள் திக் பேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா முடியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தலையில் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் போடுறதா இருந்தால் நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் தண்ணியில் அலசிக்கணும். கண்டிப்பாக ஷாம்பு சோப்பு எதுவுமே போடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக கையில் அப்ளை பண்ணிங்கன்னா கையில் வந்து கண்டிப்பாக கருப்பு பிடிக்கும். அதனால் ஒரு க்ளவுஸு போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.